ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மத்திய அரசின் கணக்கெடுப்பு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பொருளாதார கணக்கெடுப்பு வந்து எடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கத்தில் இதுக்கு வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது மாபெரும் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து மத்திய அரசின் பொருளாதார கணக்கெடுப்பு சொல்லிட்டு எடு கேட்டிருக்காங்க தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து பாஸ் ஆனால் போதும் அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதுன்றாமல் சொல்லியிருக்காங்க டெஃபினெட்டாக எல்லாருக்கும் மொபைல் ஆப் பண்ண தெரியும் ஆப்ரேட் பண்ண தெரியும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க பணியிடம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எதனாலனா நீங்கள் பொருளாதார கணக்கெடுப்பு இப்போ நான் காஞ்சிபுரம்ன்றதுனால காஞ்சிபுரத்தில் நான் அப்ளை பண்ணேன்னா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இப்போ எனக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புக்கான கொடுப்பாங்க அவங்கவுங்க சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்புன்னு அதனால தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ற ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே டெலிகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்தின் கணக்கெடுப்பு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு நேஷ்னல் இ கவர்மெண்ட்ஸ் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசின் பொருளாதார கணக்கெடுப்பு நான் தற்போது நமது மத்திய அரசு ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணியை செவன்த் எக்கனாமிக்கல் சென்சஸ் சர்வே செய்ய செய்ய திட்டமிட்ட உள்ளது அதற்கு சேலம் மாவட்டத்தில் பிளாக் வாரியாக பணி செய்ய ஆட்கள் அதிக அளவில் தேவை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை அந்தந்த ஊர்லேயும் கேட்கலாம் கல்வித் தகுதி குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் வகுப்பு மற்றும் ஆங்கில அறிவு ஆண்ட்ராய்டு மொபைல் இயக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆண்கள் பணி பாலினம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுக்கு மேல் இருக்கணும் நேரம் பார்த்தீங்கன்னா ப முழு நேரம் அது பகுதி நேரம்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பணியிடம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் சொந்த ஊரில் கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் பேஸ் பண்ணி கால் பண்ணி பார்த்துட்டு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து சேலம் மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மாவட்ட எக்கனாமிக்கல் சர்வர் இப்போ ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணிவேஸ் பண்ணி கேட்டிங்கனாக்கா அவங்களோட ரெசிவ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க கூட ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயிலுக்கு சொல்கிறாங்க இந்த கணக்கெடுப்பில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளலாம் இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சாலரி இருக்கும் ஒரு ஆறு மாதம் காலங்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒன் இயராக கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ